இரண்டாவது வீடியோவாக வினாத்தாள் அமைப்பு முறை கொஸ்டின் பேட்டர்ன் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து இரண்டாவது வீடியோவாக மொழியை ஆள்வோம், மொழிபெயர்ச்சி பற்றி பார்ப்போம். அந்த மொழிபெயர்ச்சிக்கு 13 வினா கொடுத்துருக்கு. ஒவ்வொரு வினாவுக்கும் 2 மதிப்பெண், ஆக 26 மதிப்பெண் கொடுக்கப்பட்டுள்ளோம். பாருங்கள், அகரவரிசை எப்படி எழுதுக. இந்த புத்தக பக்கம் 20 பக்கத்தில் இருக்குது. அகரவரிசை எப்படி எழுதுக. அடுத்து சீர்பிரித்து எழுதுக. இது 46 பக்கத்தில் இருக்குது. சீர்பிரித்து எழுதுக. அடுத்து வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேர்ச்சொல், ஒரு வினைமுற்றுக்கான வேர்ச்சொல், கண்டான் கான், வந்தான் வா, சென்றான் செல், அதை சென்றான் செல், அதை வேர்ச்சொல், அதான் 42 பக்கத்தில் இருக்குது. அடுத்து தமிழ் எண்களை எழுதுக. அது காவுங்க சாருசா ஏ ஆக்கு, காவுங்க சாருசா ஏ ஆக்கு. இது 40 பக்கத்தில் இருக்குது. இதையும் கொஞ்சம் பாருங்கள், தெரியாதுன்னா உடனே எனக்கு இமீடியட்டாக உடனே கேளுங்க. அடுத்து செய்தித்தொடர் வினாத்தொடர், அது 40 பக்கத்தில் இருக்குது. செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், செய்தி தொடருக்கும் தொடர் என்றாலும் வாக்கியம் என்றாலும் ரெண்டு ஒன்று தான். செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், செய்தித்தொடர், வினாத்தொடர், அது 40 பக்கத்தில் இருக்குது. கலைச்சொல் அறிந்து எழுதுக. ஒவ்வொரு இல்லையும் கலைச்சொல் இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. கலைச்சொல் அறிந்து எழுதுக. அடுத்து மோனை எதுகை ஏய்பு, அந்த இது 52 பக்கத்தில் இருக்குது. மோனை எதுகை ஏய்பு. மோனை என்பது சீர்களிலோ அல்லது அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றுகள் வருவது மோனை நயம். அடுத்து எதுகிணை என்பது சீர்களிலோ அல்லது அடிகளிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றுகள் வருவது எதுகிணையம். அப்போ அந்த மோனை நயத்தை எதுகை நயத்தையும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு அது எழுத்து எழுது கீழே அடிக்கோடு போட்டு காமிக்கணும். அதுதான் முக்கியம். அடிக்கோடு இடலைனா அது மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது. மோனை எந்த இடத்துல இருக்குது அந்த எழுத்தை வார்த்தை எடுத்து எழுதி இரண்டாம் எழுத்தா முதல் எழுத்தா. அப்போ மோனின்மோ முதல் எழுத்து, அது கீழே அடிக்கோடு காமிக்க வேண்டும். அடு எதுகை, எதுகை என்பது சீர்களிலோ அல்லது அடிகளிலோ இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகிணையம். அதே மாதிரி அந்த எதுகை வார்த்தை எடுத்து எழுதி எந்த இடத்துல எதுகை எழுத்துருக்கு அப்படின்ட்டு கீழே எழுத்து எழுதி அடிக்கோடிட வேண்டும். அப்படி எழுதி அடிக்கோடிட்டால்தான் மதிப்பெண் முழு மதிப்பெண் வழங்கப்படும். அடுத்து சொல்லும் பொருளும், சொல்லும் பொருளை 51 பக்கத்தில் இருக்குது. அடுத்து இயல் 1, 2, 3 இயல்லையும் சொல்லும் பொருள் இருக்குது. அது ஏதாவது ஒரு கேட்கலாம். அதில் சொல்லும் பொருளும் ஒவ்வொரு சீலுக்கும் கீழே சொல்லும் பொருள் இருக்குது. அதை நல்லாத்தான் படிச்சிருங்க. அடுத்து தொடரில் அமைத்து எழுதுக, வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. அது 33 பக்கத்தில் இருக்குது. ஒரு வார்த்தை கொடுத்து கண்ணும் கருத்துமாக, ஏதோ ஒரு வார்த்தை, அந்த மாதிரி வார்த்தையை சென்டென்ஸாக வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். நான் அரையாண்டு தேர்வுக்கு கண்ணும் கருத்துமாக படிப்பேன், அரையாண்டு தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்து அதிக மதிப்பெண் பெறுவேன். அதுதான் ஒரு வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. அதுதான் சென்டென்ஸாக அமைக்கணும். அடுத்து விலங்குகளின் இளமை பெயர்கள், அது 6 பக்கத்தில் இருக்குது. விலங்குகளில் இளமை பெயர்கள் இருக்கும், இளமை பெயர்கள் இருக்குது. அந்த இளமை பெயர்களை நல்லா படித்ததை பார்த்துக்கணும். இளமை பெயர்கள், அடுத்து ஒளிமரபு, வினைமரபு, அந்த பக்கம் அந்த மாதிரி அதை எடுத்து எழுதணும். அது விலங்குகளுக்கு இளமை பெயர்கள் இருக்குது. புலி, பறல், அந்த மாதிரி அது நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாமே படிச்சிருப்பீங்க. அடுத்து ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருக அப்படின்ட்டு 22 பக்கத்தில் இருக்குது. ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் அப்படின்ட்டு இருக்கு. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி எழுதுக, இது 22 பக்கத்தில் இருக்குது. அடுத்து சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடு அப்படின்ட்டு 22 பக்கத்தில் இருக்குது. ஆக ஏன்னா உங்களுக்கெல்லாம் புத்தகம், ஒரு சிலர் புத்தகம் வாங்கலை, ஒரு சிலர் புத்தகம், ஒரு சிலரெல்லாம் புத்தகம் வாங்காதனால தான் இந்த மாதிரி பக்க எண் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரையும் இதை நான் விளக்கமாக நான் என்ன செஞ்சிட்றேன், நான்
அந்த மொழி பேச்சுலாம் நான் அந்த ஒவ்வொரு வினாவுக்கும் விடை நடத்தி விடுகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.